ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிறிஸ்மஸ்க்காக ஒரு மாய்ஸ்ட் சாக்லேட் கேக் எப்படி பண்றதுன்னு பாப்போமா. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாப்போமா. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், இது வந்து ஸ்வீட் இல்லாத கொக்கோ பவுடர், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி. இது வந்து ஆப்ஷனல், வேணும்னா போட்டுக்கலாம். இது வந்து நல்லா அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவரை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் நமக்கு. இது வந்து உலர்ந்த பொருட்கள். இப்போ வந்து வெட் இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். 1 கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி, இந்த ஃப்ரிட்ஜ் தண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் இதுக்கு சரியாக இருக்கும். 1/2 கப் அளவுக்கு எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை வெண்ணெயை ஊறுக்கி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழத்தோட ஜூஸு. இப்போ எலுமிச்சம்பழம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வினிகர் கூட எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ஆல்ரெடி அளந்திருக்கேன். தலை தட்டி 1/2 கப் அளந்துக்கோங்க, அளந்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவோட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். இந்த உலர்ந்த பொருட்கள் எல்லாத்தையும் இப்போ நம்ம போட போகிறோம். 1/2 டீஸ்பூன் இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பொடி, 4 டேபிள்ஸ்பூன் இல்லாட்டி 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 2 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை. எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம முதல்ல இந்த காஃபி பொடி போடுறது வந்து ஆப்ஷனல் தாங்க. 1/2 டீஸ்பூனும் 1 டீஸ்பூனும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். அப்படி இன்ஸ்டன்ட் காஃபி பொடி இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஃபி டிகாஷன் கூட விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா கலக்கிறாப்பில் முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. உலர்ந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 1 கப் அளவுக்கு நல்ல சில்லுன்னு இருக்கிற தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணலாம் வேண்டாம், சும்மா இது கலந்ததுன்னா போகிறோம். இப்போ நம்மளோட அவனை 180 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 9 இன்ச் பேனில் பட்டர் பேப்பர் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. இப்போது இதில் நான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் விட்டுக்கலாம். விட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் எலுமிச்சம்பழ ஜூஸ் விட்ட உடனே அந்த ரியாக்ஷனை உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து கடைசி ஸ்டெப்பாக இருக்கட்டும். உள்ளே வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம அதை கலந்து வச்சோம்னா நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இந்த மாவு பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாமல் இருக்கணும். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கிராக் நிறைய விழும். பண்ணலாம், ஒரே டைரக்ஷனில் பண்ணலாம், நம்ம மாற்றி பண்ணாமல். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற இந்த கேக் டின்ல கொட்டிடலாம். இப்போ இந்த கேக் டின்னை 2 தட்டு இப்படி தட்டினீங்கன்னா உள்ளே ஏதாவது காற்று குமிழ் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆகி வெளில வந்துடும். இப்போ நம்ம அவன் ப்ரீ ஹீட் ஆனோடனே இதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். இப்போ நம்மளோட அவன் ப்ரீ ஹீட் ஆகி ரெடியாக இருக்கு. நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சு, கிளீனாக வருது பாருங்க. நம்மளோட ஈஸி சாக்லேட் கேக் ரெடி. இதை இந்த மாதிரி ஒரு கூலிங் ரேக்கில் வச்சு இது நல்லா கூல் பண்ண விட்டுடலாம், நல்லா சூடாகட்டும். இப்போ நம்மளோட கேக் வந்து ஆறிக்கிட்டு இருக்கு, அதுக்குள்ளே இதுக்கான ஐசிங் பண்ணிவிடுவோம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிக்கும்னா பண்ணலாம், இல்லாட்டி அப்படியே கூட விட்டுடலாம். நான் இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சில்லுன்னு பால், இது வந்து 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் தான், அதுக்கு மேலே நமக்கு தேவைப்படாது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எக்ஸ்ட்ராக்ட், 1 கப் அளவுக்கு பொடித்த சர்க்கரை எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போது நான் அந்த வெண்ணெயில் இந்த வனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிட்டேன். இந்த வெண்ணெயை நல்லா இந்த முள் கரண்டி வச்சு நம்ம நல்லா ஃப்ளஃபியாக ஒயிட்டாக வர்ற அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இப்போ வெண்ணெயை நல்லா அடிச்சாச்சு. இதோட நான் 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ண போகிறேன், அப்போ தான் அந்த தெகட்டாமல் இருக்கும் இந்த சர்க்கரை போடுறதுக்கு. உங்களுக்கு விருப்பமானால் இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பொடித்த சர்க்கரை அல்லது பவுடர்ட் சுகரையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இல்லை 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாகவே விட்டுக்கோங்க. நமக்கு இது மேலே தடவுறதுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு வர அளவுக்கு பால் சேர்த்து இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் அந்த 1 டீஸ்பூன் பால் ஆட் பண்ணது தான் ஐசிங் பண்ண ஆரம்பிக்கலாமா. ஐசிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துகிட்டு இந்த முனையை கட் பண்ணி நான் அதுலேருந்து ஸ்டார் நாசில் போட்டுக்க போகிறேன். உங்கள் கிட்டே கோன் ஷேப்டு கவர் இருந்தது இல்லை இந்த ஐசிங் பண்ணுற கவர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் சின்ன பீஸை கட் பண்ணியிருக்கேன்னா
இப்போ இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அதுக்குள்ளே இந்த முனை உள்ளே போகிற மாதிரி இந்த நாசில் உள்ளே போகிற மாதிரி போட்டு இதில் இப்படி வச்சுக்கலாம். நம்ம பண்ணி வச்ச ஐசிங் ரெடியாக இருக்குது, இதை உள்ளே போட போகிறேன்.